அகிலம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள். தென் ஆப்பிரிக்காவில் கொட்டை தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 12 பேர் உயிரிழந்துள்ளார்கள். மும்மலங்கா உட்பட 9 மாகாணங்களில் கடந்த சில நாட்களாக இடைவிடாத கனமழை பெய்து வருகிறது. இதனால் பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆறுகள், நீர்நிலைகள் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதில் ஏராளமான மக்கள் வீடுகளை இழந்து தவித்து வருகிறார்கள். கனமழையால் குரூகர் தேசிய பூங்கா பெரும் பாதிப்பை சந்தித்துள்ளது. முக்கிய சாலைகள், பாலங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகளும் மோசமாக சேதமடைந்துள்ளன. இதனிடையே வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளார்கள். அமெரிக்காவின் மேலே பறந்த உளவு பார்த்ததாக கூறப்படும் சீனாவின் உளவு பலூனை அமெரிக்கா தனது AM-9X சயின்ட்விஷ் என்ற ஏவுகணை மூலம் தகர்த்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வான்வெளியாக எந்த வகை அச்சுறுத்தல் வந்தாலும் அமெரிக்கா இந்த ஏவுகணையைத்தான் பயன்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது. 440,000 டாலர் பெறுமதி மிக்க இந்த ஏவுகணை வெப்ப அலைகளை தேடிச் சென்று அழிக்கும் தன்மை கொண்டது. இந்த ஏவுகணை அமெரிக்க படைகளுக்காக தயாரிக்கப்பட்டாலும் பெரும்பாலும் அந்த நட்பு நாடுகளுக்கு அதிக அளவில் விற்கப்படுகிறது. தற்போது இந்த வகை ஏவுகணைகள் அமெரிக்காவிடம் 100,000 அளவிற்கு இருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது. தங்கள் நாட்டு வான்பரப்பிலும் சந்தேகத்துக்கிடமான பொருள் பறந்து சென்றதாக ருமேனியா தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்து அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சரகம் விடுத்துள்ள அறிக்கையில், ருமேனியாவின் தென்கிழக்கு பகுதியில் விமானப்படையின் கண்காணிப்பு அமைப்பில் மர்மமான பலூன் ஒன்று தென்பட்டதாக தெரிவித்துள்ளது. அந்த பலூன் சுமார் 11,000 மீட்டர் உயரத்தில் பறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரசித்தி பெற்ற நீராவி குளியல் தொட்டிகளில் பெண்கள் கடந்த 30 ஆண்டுகளாக ரகசியமாக படமாக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்ததை அடுத்து போலீசார் 17 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இதனால் சுமார் 10,000 பெண்களுக்கு மேல் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதற்கு மூல காரணமாக கருதப்படும் நபரான கசின் சைட்டோ கடந்த 2021 ஆண்டு டிசம்பரில் கைது செய்யப்பட்டார். நியூசிலாந்து நாட்டில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியிருக்கிறது. நியூசிலாந்தில் வெலிங்டன் மண்டலத்திற்கு உட்பட்ட லோஃபர்ஹெட் நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நியூசிலாந்தின் வடக்கு தீவு பகுதியிலும் மால்பரோன் மண்டலத்திலும் நிலநடுக்கத்தின் தாக்கம் உணரப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. கடற்பகுதியை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் இல்லை என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. துருக்கியின் அதியமான் நகரில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட இடிபாடுகளுக்கிடையே 212 மணி நேரத்துக்கு மேலாக சிக்கி தவித்த 77 வயது மூதாட்டி உயிருடன் மீட்கப்பட்டிருக்கிறார். உடனடியாக மீட்புக் குழுவினர் அந்த மூதாட்டியை ஆம்புலன்ஸுக்கு தூக்கிச் சென்று அவசர சிகிச்சையை அனுப்பி வைத்தார்கள். மதம் தொடர்பான ஆட்சேபத்துக்குரிய கருத்துக்களை நீக்கத்தக்கதாக விதிக்கப்பட்ட விக்கிபீடியா மீதான முடக்கத்தை பாகிஸ்தான் அரசு திரும்ப பெற்றுள்ளது. விக்கிபீடியா உலகம் முழுவதும் அறியப்படும் இணையதள தளமாக இருக்கிறது. பல்வேறு நாடுகளில் பயனர்களும் இந்த தளத்தின் மூலம் தங்களது தேவைகளை தகவல்களை பெற்று பயனடைந்து வருகிறார்கள். இந்த தளத்திற்கு அறிவியல், கலை, இலக்கியம், பொருளாதாரம், மருத்துவம், கல்வி, பொழுதுபோக்கு உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளின் கீழ் தகவல்கள் கொட்டி கிடக்கின்றன. வருமான வரித்துறை சோதனைக்கு மத்தியில் அந்நிறுவனத்திற்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்திருக்கிறது. பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் முதல்வராக இருந்தபோது 2002 ஆண்டு அம்மாநிலத்தில் கலவரம் ஏற்பட்டது. நாடு முழுவதும் பலத்த அதிர்வலைகள் ஏற்படுத்திய அந்த கலவரத்தில் மோடிக்கு தொடர்பிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. கருத்து மேம்பாட்டு ஜனநாயகத்திற்கு அடிப்படை PVC நிறுவனத்திற்கு அமெரிக்கா ஆதரவு தெரிவித்திருக்கிறது. காலநிலை மாற்றத்தால் தூண்டப்பட்ட கடல் மட்டம் அதிகரிப்பால் உலகம் முழுவதும் கடலோர மண்டலங்களில் வாழும் 90 கோடி மக்கள் பாதிக்கப்படும் அபாயம் இருக்கிறதாக ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்ரோஸ் தெரிவித்துள்ளார்.